வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஜாபில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பாசிட்டிவாக என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து பேசலாம். உங்களோட நெகட்டிவ் மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யார்கிட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. பாசிட்டிவான ஒருத்தர் இருக்கார் உங்களோட ஒரு டாப் பொசிஷனில் இருக்காரு அப்படின்னா, அவரோட பாசிட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நிறையா பேசுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. இது வந்து மிக முக்கியமானது. அவரோட நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம்னா டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்து பாதிக்கும். நெகட்டிவ் அப்படின்னாலே அது வந்து ஒரு தவறான ஒன்று தான். நீங்கள் வந்து உங்களோட வேலை பார்த்துட்டு இருக்கிறவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்டை பற்றி நீங்கள் வந்து பேசும்போது அது வந்து நல்லது அப்படிங்கிறத விட ஒரு தவறான பாதைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஏற்படும். இல்லை, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு நபர் இருக்கார், அவரை பற்றி நீங்கள் வந்து ஜாலியாக பேசுகிறது வேறு. அதாவது மொக்க போடுறான்டா அப்படின்னு பேசிட்டு அது வேறு மாதிரி, போட்டு அறுன்னு பிளேடை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வேறு மாதிரி. பட் ஆனால் அவனோட எண்ணங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு உங்களை விட்டு உங்களோட ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மனிதனை தாண்டி வேறு யார்கிட்டையும் நீங்கள் பேசிடக்கூடாது. ஒரு சர்க்கிள் இருக்குது, நீங்கள் இவங்ககிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, நெகட்டிவை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து பேசக்கூடாது தான், ஆனால் உங்களோட நம்பகத்தன்மைக்கு உரிய ஆட்கள்கிட்ட நீங்கள் வந்து அந்த ஒரு சர்க்கிள் எல்லாத்துக்குமே இருக்கும், அந்த சர்க்கிளோட நிப்பாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னோட ஜாப் டைமில் வந்து என்னோட ஏரியாவில் வந்து சில விஷயங்களை நான் வந்து ஓப்பனாக எல்லாத்துகிட்டையும் ஷேர் பண்ணிடுவேன். நீ பேசுகிறது வந்து சரியில்லை, உன்னோட ஆக்டிவிட்டீஸ் இப்படி இருக்குது, உன்னை பற்றி இப்படிலாம் பேச்சு வந்துச்சு அப்படிங்கிறத நான் சில விஷயங்கள் ஓப்பனாக பேசிடுவேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிலருடைய முகங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பிரதிபலிக்கும். எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லாமல் அவர் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை வந்து நான் அந்த இடத்துல வெளிப்படையாக பேசும்போது அங்கே வந்து ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து கெட்டு போயிடும். மேக்ஸிமம் அந்த மாதிரி விஷயங்களை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஓப்பனாக பேசக்கூடிய சில இடங்களில் என்னோடய லெவலில் விட அதிகமாக இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ வந்து ஓப்பனாக எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு. எனக்கு மனசில் என்ன பட்டுக்கு அப்படிங்கிறத நான் சில சமயங்களில் வந்து ஓப்பனாக பேசிடுறேன். நம்மளோட சக ஊழியராக இருக்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவங்க போகும்போது அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகும். அது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒர்க் பேஸாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி, ஒரு கெத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சத்தியமாக நமக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். என்னோட ஹெட்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என் கூட ரொம்ப சகஜமாக தான் பேசி பழகிறாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு இதை விட வேற ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து வர்றதில்லை. அவங்களுக்கு எப்படி படுது அப்படின்னா, தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் ஆனால் அந்த அவங்க இருக்கிற அந்த பொசிஷனோட கெத்தை காட்டும் போது நமக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் அப்படி இருக்கிறது வந்து ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் நம்மக்கிட்ட வந்து நமக்கு ஹெட்டாக வரும்போது அங்கே வந்து நம்ம வந்து கோவப்படுறதில் ஒரு அர்த்தம் இருக்கு கிடையாது. பட்டு நம்மளோட லெவலில் இருந்து ஒருத்தர் வந்து பெரிய இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். இதை கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண தான் வேணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம யோசிக்கும்போது அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான பிளேஸாக அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில
இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த சேலஞ்சிங் பிளேசஸ்க்கு வந்து நமக்கு போகிறதுக்கே மனசு இருக்காது. ஏன்னா இதை பார்த்துட்ருக்கிற என்னோடய ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் சரியாக சொல்கிறேன்னு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான பிளேஸாக இருக்கும், ரொம்ப ஒரு வயலண்ட்டான பிளேஸாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன கேட்டால் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு டார்கெட் மாதிரி தான், ஒரு கோல் செட்டிங் மாதிரி தான். இன்றைக்கி போகிறோம்னா என்ன நடக்கும், இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற அந்த ஒரு பிஹேவியர்ஸ் வந்து ப்ரீவென்ஷனாக நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.